Hello children, welcome to my YouTube channel John Lewis 3D Learning. In this presentation we are going to see 5th standard English, the strength in weakness chapter, glossaries, from page number 98. So namapona paapo. Before that, if you have not subscribed to my channel, please subscribe and also click the bell button for instant notification. So, முதல்ல paragraph 1 பார்ப்போம். அது page number 98ல இருக்கு. So, book வேணும்னா எடுத்துக்கலாம். உங்க கையில் எடுத்து வச்சுக்கலாம். நான் வார்த்தைகளை சொல்லும்போது அது புக்கில் எங்கே இருக்குங்கன்னு நீங்கள் கூட பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஆனால் அது அவசியம் இல்லை. முதல்ல நான் சொல்கிறத நீட்டாக கேட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் புக்கை திறந்து படிக்கும்போது உங்களுக்கு அது எளிமையாக புரியும். ஸோ முதல் வார்த்தை என்னது? ஸ்ட்ரென்த். ஸ்ட்ரென்த்னா என்னது? வலிமை. அடுத்தது வீக்னஸ். வீக்னஸ்னால் என்னது? பலவீனம். இந்த பாடத்து பேர் என்னது? ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ். அப்படின்னா என்னது? பலவீனத்திலும் வலிமை இல்லையா? பலவீனத்திலையும் ஒரு வலிமை இருக்குது அப்படிங்கிறத விளக்குறது தான் இந்த பாடத்தினுடைய நோக்கமே, ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ். அடுத்த வார்த்தை பார்ப்போம். ஆக்டிவ். ஆக்டிவ்னா என்ன அர்த்தம்? சுறுசுறுப்புடன், சுறுசுறுப்பான. இப்போ யூ ஆர் அன் ஆக்டிவ் பாய், யூ ஆர் அன் ஆக்டிவ் கேர்ள் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ சுறுசுறுப்பான பையன், சுறுசுறுப்பான பெண் அப்படின்னு அர்த்தம். ஆக்டிவ், சுறுசுறுப்பு. எனர்ஜெட்டிக் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆற்றல் உடையவராக, அப்படியே துணி காலில் நிற்பான் இல்லையா? இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, இங்கே ஓடலாமா, அங்கே ஓடலாமா அப்படின்ட்டு. ஸோ எனர்ஜெட்டிக், ஆற்றல் உடையவராக. லைக்ட். லைக்னா என்னது? பிடித்திருந்தது. ஐ லைக்ட் தட் சினிமா, ஐ லைக்ட் தட் சைக்கிள், ஐ லைக்ட் தட் சாங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அந்த பாட்டு பிடித்திருந்தது, அந்த சைக்கிள் பிடித்திருந்தது, அந்த சினிமா பிடித்திருந்தது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஓகே, அதுதான் இங்கே. ஸோ அடுத்த வார்த்தை ஸ்போர்ட்ஸ். எல்லாருக்குமே தெரியும் என்னது? விளையாட்டுகள். நிறைய ஸ்போர்ட்ஸ் இருக்கு இல்லையா? நம்மளுக்கு எது பிடிக்குதோ அதை விளையாடலாம். ஸ்டடீஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? படிப்பு. நம்ம படிக்கிற படிப்புக்கு தான் என்ன சொல்கிறோம்? ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லுவோம். லைக் ஐஸ், கண்களை போன்றது, கண்கள் போல. இப்போ நம்ம இங்கே படித்தோம், ரெண்டு பார்த்தோம் இல்லையா? ஒன்று ஸ்போர்ட்ஸ் பார்த்தோம், இன்னொன்று ஸ்டடீஸ் பார்த்தோம். ஒன்று படிப்பு, இன்னொன்று விளையாட்டு. ரெண்டும் எதை போன்றது? லைக் ஐஸ், இரண்டு கண்களை போன்றது. ரெண்டும் நம்ம குழந்தைங்களுக்கு முக்கியம். படிப்பும் முக்கியம், விளையாட்டும் முக்கியம். அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஸ்டடீஸ் ஆர் லைக் ஐஸ். ஓகே, கண்களை போன்றது. சூஸ். சூஸ்னா என்னது? தேர்ந்தெடுத்தல். இப்போ உனக்கு ரெண்டு காமிச்சு அம்மா இதில் ஏதாவது ஒன்று எடுத்துக்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ரெண்டில் ஒன்று சூஸ் பண்ணணும். ரெண்டும் உனக்கு கிடையாது, ஒன்று தான். ஏதாவது ஒன்று எடுத்துக்க அப்படின்னு சொல்கிறாங்க. சூஸ் எனி ஒன் ஆஃப் தெம். சூஸ், ஓகே, அதுதான் இங்கே. இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க? ஸ்போர்ட்ஸு, ஸ்டடீஸு. இப்போ இது முக்கியமா, அது முக்கியமா, எதை தேர்ந்தெடுக்க? ரெண்டும் ரெண்டு கண்களை போன்றது. ஒரு கண்ணு மட்டும் முக்கியம்னு சொல்ல முடியுமா? ரெண்டும் முக்கியம் இல்லையா? அதனால் ரெண்டில் எதை தேர்ந்தெடுத்தல் என்பது மிகவும் கடினம். பேஷன். பேஷன்னா என்னது? வேட்கை, பேர் ஆர்வம். அதை எப்படியாவது சாதிச்சிருந்துப்பா. நான் வந்து ஒலிம்பிக்கில் போய் ஓடி கோல்டு மெடல் வாங்கி இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கணுப்பா. அதுதான் பையனுடைய பேஷன். அதாவது வேட்கை, பேர் ஆர்வம். சரிங்களா? நான் எங்கள் கிளாஸில் அடுத்தாப்பில் வரக்கூடிய அந்த ஆஃபீல் எக்ஸாமினேஷனில் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிடுவேன் அப்படின்னு நினைக்கிறதுலாம் என்னது? வேட்கை, பேர் ஆர்வம். ஆனால் அதுக்காக உழைக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஸ்பெண்ட். ஸ்பெண்ட்னா என்னது? கழித்தார். ஐ ஸ்பெண்ட் மை ஹாலிடேஸ் இன் மை ஆண்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லலாம். நான் எங்கள் அத்தை வீட்டில் என்னுடைய விடுமுறையை கழித்தேன் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா ஐ ஸ்பெண்ட் மை ஈவினிங்ஸ் இன் த பிளே கிரவுண்ட். நான் என்னுடைய மாலை நேரங்களை விளையாட்டு மைதானத்தில் கழித்தேன் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஐ ஸ்பெண்ட் மை ஈவினிங் டைம் இன் த பிளே கிரவுண்ட். ஸோ பிளே கிரவுண்ட் என்ன அர்த்தம்? இப்போ தான் நம்ம பார்த்தோம், விளையாட்டு மைதானம். ஐ ஸ்பெண்ட் மை ஈவினிங் இன் த பிளே கிரவுண்ட் சொல்லலாம் இல்லைங்களா? ரெண்டையும் சேர்த்து நம்ம அது மாதிரி சொல்லலாம்.
ஸோ ரிமெம்பர்ட்னு என்ன அர்த்தம், ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுதல், நினைவு கூர்ந்து, நினைவு கூர்றது, நல்ல மறக்காமல் நினைவில் வைத்துக்கொள்வது, அதுதான் என்னது ரிமெம்பர்ட். லேர்ன், கற்றுக்கொள்ளுதல் அல்லது அறிந்து கொள்ளுதல், அதுதான் என்னது லேர்ன். லிவ், லிவ்னு என்ன அர்த்தம், வாழ, வசிக்கிறது இல்லைங்களா, வாழ வசித்தல், இதை தான் என்னது லிவ். நம்ம டிவியில் வரக்கூடிய நேரடி ஒளிபரப்பை லைவ்னு சொல்லுவாங்க, அது வேறு. இங்கே வந்து லிவ், லிவ்னா வாழ வசிக்க, அது மாதிரி அர்த்தம். ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர், ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் என்னன்னு சொல்லுவோம் நம்ம, பிஇடி டீச்சர் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா யார், உடற்கல்வி ஆசிரியர். ஓகே, அடுத்தது இன்ஸ்பிரேஷன். இன்ஸ்பிரேஷன் என்ன அர்த்தம், உத்வேகம், அதை செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வேகம் கொண்டு வரும் இல்லைங்களா, அதுதான் என்னது இன்ஸ்பிரேஷன். இப்போது இன்னொருத்தர் ஏதாவது ஒன்று பண்ணிட்டாங்கன்னா அதை பார்த்து நம்மளுக்கும் ஒரு பேர் ஆர்வம் வருது இல்லையா, அது மாதிரி நம்மளும் செஞ்சிடணுன்ட்டு. இப்போ சினிமாவில் பார்க்குறோம், ஒரு ஹீரோ பயங்கரமாக சண்டை போட்டு எல்லாத்தையும் ஜெயிக்கிறார், இல்லைனா ஒரு மலையிலேருந்து இன்னொரு மலைக்கு தாண்டுறார், அதை பார்த்தோன்னா நம்மளுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன், நம்மளும் அது மாதிரி செஞ்சிடணும் அப்படின்ட்டு இல்லையா, அதுதான் என்னது இன்ஸ்பிரேஷன். ஜூடோ, ஜூடோங்கிறது ஒரு விளையாட்டு இல்லையா, அன்பேலன்ஸ் பண்ணுறது, அதாவது அவங்கள காலை முடக்கி அல்ல அவங்கள யாரை கீழே தள்ளிடணும் இல்லையா, முதுகு கீழே படுற மாதிரி அவங்கள தள்ளிடணும், அதான் என்னது ஜூடோ. அடுத்தது என்னது குரு, குருன்னு என்னது வளர்ந்தது, குரோவோட பாஸ்ட் டென்ஸ் இது, குரோனா வளர்த்தல், குருன்னா என்னது வளர்ந்தது. அஃப்ரைட், அஃப்ரைட்னா என்னது பயம், ஐ ஆம் அஃப்ரைட் ஆஃப் ஸ்னேக்ஸ், ஐ ஆம் அஃப்ரைட் ஆஃப் மை பேரண்ட்ஸ், எங்கள் அப்பா அம்மாவுக்கும் எனக்கு பயம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, பயப்படலாம் கூடாது, மரியாதையாக இருக்கணும், ஆனால் பயக்கணும், பயப்படணுங்கிற அவசியம் இல்லை, தப்பு செஞ்சால் தானே பயப்படணும். இன்ட்ரெஸ்ட், இன்ட்ரெஸ்ட்னா என்ன அர்த்தம், ஆர்வம், ஒன்றில் ஆர்வம் கொள்ளுதல், ஓகே, படிக்கணும்னு ஆர்வம் கொள்ளுதல், விளையாடணும்னு ஆர்வம் கொள்ளுதல். அப்செட், அப்செட்னு என்னது வருத்தம், ஐ காட் அப்செட், நான் எங்கள் அம்மாட்ட கேட்டேன் அதை எனக்கு கொடுக்கல அதனால் ஐ காட் அப்செட், நான் அதனால் வருத்தம் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஃபைனலி, இறுதியாக, டோல்டு சொல்கிறது, கூறினார், சொன்னான், சொன்னால் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, அதான் டோல்டு. டெல்லோட பாஸ்ட் டென்ஸ், டெல்லுனா சொல்லு, கூறு, டோல்டுனா என்னது சொன்னால், சொன்னான், கூறினான், கூறினால் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா, அதான் டோல்டு, டெல்லோட பாஸ்ட் டென்ஸ் இது. ஷோட், ஷோட்னு என்னது காண்பித்தல், மொத்தத்தை காமிக்கிறது, ஐ ஷோட் மை பென், ஐ ஷோட் மை நியூ புக், ஐ ஷோட் மை நியூ பேங்கிள், ஐ ஷோட் மை நியூ இயர் ரிங், அந்த காதுத்தோட புதுசாக காமிச்சேன் அப்படின்னு சொல்லலாம். மெடல்ஸ், மெடல்ஸ்னால் என்னது பதக்கங்கள், ஸோ இப்போ நீ ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸில் அல்லது ஏதாவது ஜெயிச்சு மெடல் வாங்கினீங்கன்னா, பதக்கம் வாங்கினீங்கன்னா அம்மாட்ட அப்பாட்ட போய் காமிப்பில்லையா, ஐ ஷோட் மை மெடல்ஸ் அண்ட் சர்டிஃபிகேட்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, இப்போ அடுத்தது என்னன்னு பார்ப்போம். சர்டிஃபிகேட்ஸ், சர்டிஃபிகேட்ஸ்னால் என்னது சான்றிதழ்கள், இப்போ நீங்கள் ஸ்கூலில் போட்டியில் ஜெயிச்சிங்கன்னா என்ன கொடுக்குறாங்க, பரிசு கொடுக்குறாங்க, மெடல்ஸ் கொடுக்குறாங்க, அதற்கான சான்றிதழ்களும் கொடுக்குறாங்க இல்லையா, அதான் மெடல்ஸ் அண்ட் சர்டிஃபிகேட்ஸ். ஐ ஷோட் மை மெடல்ஸ் அண்ட் சர்டிஃபிகேட்ஸ் டு மை பேரண்ட்ஸ், சொல்லலாம் இல்லைங்களா குழந்தைகளே. ஓகே, அடுத்தது அஸ்டானிஷ்ட் அப்படின்னு என்ன அர்த்தம், ஆச்சரியப்படுறது, ஆச்சரியப்பட்டார்கள். இப்போ நீ போய் இவ்வளோ நான் ஸ்போர்ட்ஸில் ஜெயிச்சிருக்கேன், இத்தனை ப்ரைஸ் வாங்கியிருக்கேன், படிப்பில் முதலிடம் வாங்கி இத்தனை மெடல்ஸ் வாங்கியிருக்கேன், சர்டிஃபிகேட்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னா பேரண்ட்ஸுக்கு எப்படி இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும் இல்லையா, சந்தோஷப்படுவாங்க இல்லையா, அதான் அஸ்டானிஷ்ட். ஸோ அடுத்து ரெண்டாவது பேராகிராஃப் போவோம், அது பேஜ் நம்பர் 99 இருக்கு. ஆஃப்டர், ஆஃப்டர்னா என்னது பிறகு, பின்னாடி. ஆஃப்டர் லஞ்ச் ஐ வில் நாட் கோ டு ப்ளே, நான் மத்தியானம் சாப்பிட்டதுக்கு பிறகு விளையாட போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, ஆஃப்டர். ஃபியூ மந்த்ஸ் அப்படின்னு என்னது சில மாதங்கள்,
ஆக்சிடென்ட்னு என்ன அர்த்தம், விபத்து. இது எல்லாருக்கும் தெரியும், நம்ம அன்றாடமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை தான். லெஃப்ட் ஹேண்ட், இடது கை. ஆன்வேர்ட்ஸ், அது முதல். சி ஐ இந்த இந்த ஸ்டோரியில் அகிலன் ஒரு பையன் வருவான். ஸோ அகிலன் லாஸ்ட் இஸ் லெஃப்ட் ஹேண்ட் இன் அன் ஆக்சிடென்ட். தட் டே ஆன்வேர்ட்ஸ் அப்படின்னா அன்று முதல், அந்த கை என்னைக்கு இழந்தானோ அது முதல் அவன் வீட்டை விட்டு வெளியிலே போக மாட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம படிப்போம். ஸோ தட் டே ஆன்வேர்ட்ஸ் ஹி டிட் நாட் கோ அவுட் ஆஃப் தி ஹவுஸ் அப்படின்னு படிப்போம். அன்று முதல் அப்படின்னு அர்த்தம், ஆன்வேர்ட்ஸ். ஆஃபன், ஆஃபன் என்னது, அடிக்கடி. யூஸ் டு என்னது, வழக்கமாக கொள்வது. ஒரே இடத்துல, ஒரே நாளையில், ஒரே நேரத்தில், ஒரே செயல்களை செய்கிறதுக்கு என்ன சொல்கிறான், ஐ காட் யூஸ் டு இட் அப்படின்னு சொல்லுவோம். நான் அதுக்கு பழகி போயிட்டேன், அது எனக்கு வழக்கம் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. அதான் கார்னர். கார்னர்னு என்னது, மூளை. மனித மூளை இல்லை, நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு மூளை. கீன் என்னது, முனைப்புடன், ஆர்வத்துடன், இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிறோம் இல்லையா, அதே தான் இதுவும், கீன், முனைப்போட. ஃபுல்ஃபில்னு என்னது, நிறைவேற்றுதல். எங்கள் அப்பா அம்மா கனவுலாம் நான் நிறைவேற்றணும், ஐ ஷுட் ஃபுல்ஃபில் மை பேரண்ட்ஸ் ட்ரீம். நல்லா படித்து பெரிய ஆளாக வந்து ஐ ஷுட் ஃபுல்ஃபில் மை பேரண்ட்ஸ் ட்ரீம். அட்வர்டைஸ்மெண்ட், இது நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. விளம்பரம் இல்லையா, பேப்பரில் வரக்கூடிய விளம்பரம், வானொலி, தொலைக்காட்சி பெட்டி, இதிலெல்லாம் வரக்கூடிய விளம்பரங்கள். கேம் அக்ராஸ்னு என்ன அர்த்தம், குறுக்கே வந்தது. இப்போ நீங்கள் பேப்பரை படிச்சுக்கிட்டே வரீங்க, ஏதோ ஒரு நியூஸ் டக்குன்னு நம்மளுக்கு தோணுது இல்லையா, நம்ம இன்னொன்று படிச்சுட்டு போகும்போது இன்னொரு நியூஸ் குறுக்கால அதை பார்ப்போம், குறுக்கே வந்தது. இப்போ நீங்கள் உங்கள் மாமா வீட்டுக்கு போயிட்டுருக்கிறீங்க, ஆனால் எதிர்த்தாப்பில் யார் வரா, அத்தா எதிர்த்தாப்பில் வராங்க. ஷி கேம் அக்ராஸ், மை ஆண்ட் கேம் அக்ராஸ் வென் ஐ வென்ட் டு மை அங்கிள்ஸ் ஹவுஸ், சொல்லலாம் இல்லையா, குறுக்க வர்றது. அது மாதிரி பேப்பர் படிக்கும்போது ஏதாவது ஒரு நியூஸ் வந்து நம்ம வேறு ஒரு நியூஸ் பார்த்துக்கிட்டு இருப்போம், அல்லது ஏதாவது நமக்கு தேவையான நியூஸை அங்கே பார்ப்போம், அதான் என்னது, இட் கேம் அக்ராஸ். நியூஸ் பேப்பர், செய்தித்தாள். எனர்ஜைஸ்ட், புத்துணர்ச்சி அடைந்தார், புத்துணர்ச்சி அடைதல், ஊக்கம் அடைதல், இதான் என்னது. இப்போ உங்கள் அப்பா அம்மா நீ நல்ல பெரிய ஆளாக வருவ, நீ நல்லா அதை செய்யணும் இதை செய்யணும் சொல்லும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது, ஒரு எனர்ஜி கிடைக்குது இல்லையா, அதுதான் புத்துணர்ச்சி. ஆஸ்ட், கேட்குறது. ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் ஜாயின், அது இல் சேருதல். ஐ ஜாயின் இன் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் இன் த ஸ்கூல், நான் இந்த 5ஆம் வகுப்பில் இந்த பள்ளியில் சேர்ந்தேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஜாயின், சேருதல். டியர்ஸ் ஆஃப் ஜாய் அப்படின்னா என்னது, ஆனந்த கண்ணீர். இப்போ நீ ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிட்ட, ஸ்போர்ட்ஸில் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் அம்மா அப்பாவுக்கு என்ன வரும், ஆனந்த கண்ணீர் வரும், சந்தோஷத்தில் அழுவாங்க இல்லையா, டியர்ஸ் ஆஃப் ஜாய். அட்மிட்டட்னு என்ன அர்த்தம், அனுமதிக்கப்பட்டார். இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு நோயாளியை கூட்டிகிட்டு போகிறோம், என்ன பண்ணுறாங்க, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துக்கிறாங்க இல்லையா, அதுக்கு என்ன சொல்கிறது, அட்மிஷன், அட்மிட்டட். ஹீ இஸ் அட்மிட்டட் இன் தி ஹாஸ்பிட்டல், ஹீ இஸ் அட்மிட்டட் இன் த ஸ்கூல், ஸ்கூலில் சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸைட்டட், ஆவலாக, ரொம்ப அப்படியே என்ன சொல்கிறது, நம்ம ஒரு வேகமாக இருக்கிறது இல்லையா, புத்துணர்ச்சியோடு இருக்கிறது, அதான் எக்ஸைட்டட். மாஸ்டர், குரு, ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இப்போ ஜூடோ சொல்லிக் கொடுக்குறவருக்கு என்ன பேர், ஜூடோ மாஸ்டர். செஸ் சொல்லிக் கொடுக்குறவங்களுக்கு என்ன பேர், செஸ் மாஸ்டர். கராத்தே சொல்லிக் கொடுக்குறவங்களுக்கு என்ன பேர், கராத்தே மாஸ்டர். தி பெஸ்ட்னு அர்த்தம், எல்லாத்தை விட சிறந்தது, தலை சிறந்தது, மற்ற எல்லாத்தை விட இது சிறந்ததுக்குனா நம்ம என்ன சொல்லுவோம், தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரெயின்டு, பயிற்சி அளிக்கிறது. இப்போ நீ விளையாட்டில் நல்லா வரனா விளையாட்டு, அந்த விளையாட்டை எப்படி விளையாடணும், அதில் எப்படி ஜெயிக்கணுங்கிறதுக்கு பயிற்சி கொடுப்பாங்க இல்லையா, அதான் அது ட்ரெயின்டு. பேசிக்ஸ், அடிப்படை. இப்போ இந்த பாடத்தில் இந்த ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் அகிலன் ஒரு பையனுக்கு என்ன பண்ணுவார், ட்ரைனிங் கொடுப்பார். ஹீ ட்ரெயின்ட் அகிலன் இன் ஜூடோ. ஃபஸ்ட்டு என்ன டீச் பண்ணுறாரு அவனுக்கு, எல்லா பேசிக்ஸும் சொல்லிக் கொடுக்குறார், அடிப்படைகள் எல்லாத்தையும் சொல்லித்தரார்.
அட்வான்ஸ்ட், அப்புறமே லேட்டராக என்ன பண்ணி கொடுத்தார், பின்னாடி அட்வான்ஸ் மெத்தட் சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு இருந்தார். மேம்பட்ட அடிப்படையானதை கற்றுக்கிறது வந்து பேசிக் ஸ்கில்ஸ், மேம்பட்ட திறமைகளை கற்றுக்கிறது என்னது அட்வான்ஸ்டு ஸ்கில்ஸ். அடுத்த பேரா போவோம், மூணாவது பேராகிராஃப், இதுவும் பேஜ் நம்பர் 99. எவ்ரி ஒன், ஒவ்வொருத்தரும், அங்கே இருக்க ஒவ்வொருத்தரும், அனைவரும், எல்லாரும் வண்டர்ட், ஆச்சரியப்பட்டாங்க. லேர்ன்ட், லேர்ன்ட்னா அது கற்றுக்கிறது. ப்ராக்டிஸ்ட், பயிற்சி பெறுறது. அந்த அவர் சொல்லிக் கொடுத்ததெல்லாம் கற்றுக்கிட்டு பயிற்சி பண்ணுறான் அகிலன். அதுதான் இங்கே அந்த வார்த்தைகள்லாம் இங்கே அப்படியே வருது நமக்கு. கன்சிஸ்டன்ட்லி அப்படின்னா அர்த்தம், தொடர்ந்து ஒரு நாள் ரெண்டு நாள் பயிற்சிக்கு போகிறது அப்புறம் போகிறதில்ல, அப்படி கிடையாது. ரெகுலராக கரெக்டாக டெய்லி பண்ணணும், அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க முடியும். கன்சிஸ்டன்சி வேணும். அன்றைக்கி அப்பா அம்மா சொல்கிற அன்றைக்கி மட்டும் செஞ்சுட்டு அப்புறம் செய்யாமல் இருந்தோம்னா பிரயோஜனம் கிடையாது. ஸோ இந்த பையன் என்ன பண்ணுறான், அகிலன் தொடர்ந்து அவங்க மாஸ்டர் சொல்லிக் கொடுத்த எல்லா அந்த பேசிக் ஸ்கில்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறான், தொடர்ந்து பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கான். சிங்கிள் ஸ்ட்ரோக், ஒற்றை வீச்சு, ஒரே ஒரு கையை மட்டும் வீசி. ஏன்னா அந்த பையனுக்கு ஏற்கனவே ஆக்சிடெண்ட்டில் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் போயிடுச்சு, அதனால் அந்த ஒரு கையை மட்டும் வச்சுக்கிட்டு எப்படி அந்த ஸ்ட்ரோக்கை பயிற்சி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்குறாரு. சர்ப்ரைஸ்ட், சர்ப்ரைஸ்னு என்னது, ஆச்சரியம், ஆச்சரியம் அடைதல். சர்ப்ரைஸ்ட் அப்படிங்கிறது சர்ப்ரைஸோட பாஸ்ட் டென்ஸ், ஆச்சரியமடைந்தார், ஆச்சரியமடைந்தான் அப்படின்னு சொல்லலாம். அனாய்டு, எரிச்சல் அடையிறது, என்னடா ஒரே ஒரு ஸ்ட்ரோக்கை ரெண்டு வருஷமாக சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு, புதுசாக எதுவுமே சொல்லி கொடுக்கல அப்படின்ட்டு அக்கிலன் என்னன்னா, யூ காட் அனாய்ட் அப்படின்னா என்னது, எரிச்சல் அடைஞ்சான். டாட், டாட் என்ன சொல்லி கொடுக்குறது, கற்பித்தார், இந்த ஒரே ஸ்ட்ரோக்கை தான் சொல்லிக் கொடுத்தார் ரெண்டு வருஷமாக. சூன் அப்படின்னா நான் விரைவில். ஓகே, அடுத்தது பேராகிராஃப் 4, இது எத்தனாவது பக்கத்தில் இருக்குது, இதுவும் 99வது பக்கத்திலே தான் இருக்குது. நோ ஒன், நோ ஒன்னா என்ன அர்த்தம், யாருமே இல்லை, ஐ ஹாவ் நோ ஒன், எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸல், சிறப்பாக, சிறக்க, அந்த ஒரு ஸ்ட்ரோக்கில் அந்த ஒத்தகை ஸ்ட்ரோக் இருக்கு இல்லையா, சிங்கிள் ஸ்ட்ரோக், அதில் வந்து அவனை மிஞ்சறதுக்கு ஆளே இல்லை, அவ்வளோ சிறப்பாக கற்றுக்கிட்டான். நோபடி கேன் எக்ஸல் இம், நோ ஒன் கேன் எக்ஸல் இம். பிக்ட், தேர்ந்தெடுத்தார், தேர்ந்தெடுத்தார்கள், தேர்ந்தெடுத்தான், தேர்ந்தெடுத்தால், எப்படி என்னாலும் சொல்லலாம். நேஷ்னல் காம்படிஷன், அப்போ வந்து ஜூடோ நேஷ்னல் காம்படிஷன் ஒன்று நடந்துச்சு, அதுக்கு யாரை தேர்ந்தெடுக்கிறார், அந்த ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர், அந்த ஒரு கை இல்லாத அகிலனை தேர்ந்தெடுக்கிறார். ஸோ தேசிய போட்டி, நேஷ்னல் காம்படிஷன் என்னது, தேசிய போட்டிக்கு தேர்ந்தெடுக்கிறாரு. ரிடிக்யூல்டு, ரிடிக்யூல்னு என்னது, கேலி பேசுறது, கிண்டல் அடிக்கிறது. பரிகசிக்கப்பட்டனர், அந்த அகிலனையும் அந்த மாஸ்டரையும் பார்த்து எல்லாரும் சிரித்தாங்க, இந்த ஒத்தகை உள்ள பையன் எப்படி போய் நேஷ்னல் காம்படிஷனில் ஜெயிக்க போகிறான் அப்படின்ட்டு அவங்கள ரெண்டு பேர்த்தையும் பார்த்து பரிகசித்தாங்க, கேலி பண்ணாங்க, கிண்டல் அடித்தாங்க, அதுதான் ரிடிக்யூல்டு. வின், வெற்றி பெற, ஜெயிக்கிறது, வின்னானது வெற்றி பெற, அந்த அகிலன் வந்து அதை போய் ஜெயிக்கிறதுக்கு ஆசைப்பட்டான். ஈஸிலி, ரொம்ப எளிதாக. டிஃபீட்டட், தோற்கடித்தான். கண்டென்டர்ஸ் அப்படின்னா போட்டியாளர்களை, அவனோட போட்டி போட்ட போட்டியாளர்களை ரொம்ப ஈஸியாக ஜெயிச்சிட்டான். ரீச்ட், ரீச்னா என்னது, அடைந்தது, ஐ ரீச்ட் மை ஹோம், வீட்டுக்கு போய் அடைஞ்சு சேர்ந்துட்டேன். ஃபைனல்ஸ், இங்கே அகிலன் எதை போய் ரீச் பண்ணால், அகிலன் ரீச்ட் ஃபைனல்ஸ், ஃபைனல்ஸ்னா என்னது, இறுதி போட்டி. அகிலன் ரீச்ட் ஃபைனல்ஸ், அகிலன் இறுதி போட்டிக்கு போய் அந்த பொசிஷனை அடைஞ்சிட்டான் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பேராகிராஃப் 5, பேஜ் நம்பர் 100. ஹார்ட், ஹார்ட்னா என்னது, இதயம். பீட்டிங் ஃபாஸ்ட், வேகமாக படப்பட படப்பட நடிக்கிறது இல்லையா,
வேகமாக அடிக்கிறது. அகிலனோட ஹார்ட் வந்து பீட்டிங் வெரி ஃபாஸ்ட். ஏன்னா அவனாலே நம்ப முடியல, ஹி ரீச் ஃபைனல்ஸ். பிலீவ், நம்பிக்கை அல்லது நம்புறது. பிலீவ் இன் யுவர் செல்ஃப், உன்னை நீ நம்பு, அது ரொம்ப முக்கியம். பிலீவ், நம்புங்கள். ஃபைனல் மேட்ச், ஃபைனல் மேட்ச்னா என்னது? இறுதி போட்டி. பிகேன், பிகேன் என்னது? இது பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் பிகின். அப்போ என்னது? ஆரம்பிச்சிச்சு, ஃபைனல் போட்டி ஆரம்பிச்சிருச்சு, தொடங்கியது. டோட்டல் சிக்ஸ் ரவுண்ட்ஸ் அந்த ஃபைனல் போட்டியில், மொத்தம் எத்தனை ரவுண்டு இருந்துச்சு? ஆறு ரவுண்டு. டோட்டல் சிக்ஸ் ரவுண்ட்ஸ்னா அது மொத்தம் ஆறு சுற்றுகள். ஆப்போனன்ட், ஆப்போனன்ட்னா அது போட்டியாளர். எதிரின்னு சொல்ல வேண்டியதில்லை, நம்ம போட்டியாளர்னு சொல்லலாம். நம்மளோட போட்டி போடுறவங்க அவங்களும் நம்மள மாதிரியே ஸ்கில்டாக இருப்பாங்க இல்லையா? அந்த போட்டியில் ரெண்டு பேர்த்தில் யார் சிறந்து விளங்குறான்னு பார்க்குறோம், அவ்வளோதான். எதிரினா எனிமின்னு நம்ம சொல்ல எடுத்துக்கலாம். இப்போ இங்கே ஆப்போனன்ட்னா போட்டி போடுபவர். ஸ்ட்ராங், ஸ்ட்ராங்னா என்னது? வலுவான. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ரெஃப்ரி, ரெஃப்ரின்னா யார்? நடுவர். ப்ளூ விசில், விசில் அடித்தார். ப்ளோனா ப்ரெசன்ட் டென்ஸு, ப்ளூனா என்னது? பாஸ்ட் டென்ஸு. விசிலை ஊதிட்டார். ரஷ்ட், விரைந்து போய், பாய்ந்து போனார். யார்? அந்த கோச், அகிலனோட கோச் யார்? அவங்க ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர். பாஞ்சு அவன் பக்கத்துக்கு போனார். போய் என்ன சொல்கிறாரு? பிலீவ் யுவர் செல்ஃப், உன்னை நம்பு. கீ டு சக்சஸ், வெற்றிக்கான திறவுகோல் அதான். உன்னை நீ நம்பணும், உன்னுடைய ஸ்ட்ரென்த் என்ன அதை மட்டும் நீ பாரு. ஆப்போனண்டோட ஸ்ட்ரென்த்தை நீ பார்க்கக்கூடாது. பிலீவ் இன் யுவர் செல்ஃப், கீ டு சக்சஸ், அதுதான் வெற்றிக்கான திறவுகோல். ஃபோக்கஸ், ஃபோக்கஸ்னால் என்னது? கவனம். எதில் கவனம் வைக்கணும்? அதில் தான் கவனம் வைக்கணும், உன்னுடைய திறமையில் கவனம் வைக்கணும். அடுத்தது கடைசி பேராகிராஃப், பேஜ் நம்பர் 100. ஃபெல்ட், ஃபெல்ட்னா என்னது? உணர்றது. ஃபீல், ஐ ஃபீல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஐ ஃபீல் ஹாப்பி, ஐ ஃபெல்ட் ஹாப்பினா நான் சந்தோஷமாக உணர்ந்தேன் அப்படின்னு சொல்கிறேன். அகிலன் போட்டியில் ஜெயித்ததுக்கப்புறம் எப்படி ஃபீல் பண்ணுறான்? ஹி ஃபெல்ட் வெரி ஹாப்பி. நியூ எனர்ஜி, இல்லைன்னா அவங்க மாஸ்டர் சொன்ன உடனே பிலீவ் இன் யுவர் செல்ஃப்னு உடனே அவனுக்கு என்ன வந்துச்சு? ஹி ஃபெல்ட் நியூ எனர்ஜி, ஒரு புது, ஒரு புத்துணர்ச்சி தோணுச்சு அவனுக்கு, புதிய ஆற்றல், புத்துணர்வு. ரஷ்ஷிங், ரஷ்ஷிங்னு என்னது? அப்படியே அவசரமாக, அப்படியே உடம்புல திடீர்னு அப்படி கோவம் வந்தால் எப்படி நம்மளுக்கு வருது? அதே மாதிரி தான் இதுவும், ஒரு குத் வேகம் வரும், ரஷ்ஷிங். லூஸ், தோற்க, இலக்க. ஹி டசன்ட் வாண்ட் டு லூஸ் தட் காம்படிஷன். அண்டர்ஸ்டுட், புரிஞ்சுக்கிட்டான். அவங்க மாஸ்டர் சொன்னதை நல்லா புரிந்து கொண்டார். யார்? அகிலன். அண்டர்ஸ்டாண்டோட பாஸ்ட் டென்ஸ் தான் எனது அண்டர்ஸ்டுட். அண்டர்ஸ்டாண்ட்னா புரிந்துகொள், அண்டர்ஸ்டுட்னா புரிந்து கொண்டார், புரிந்து கொண்டான். ஹிடன் ஹிண்ட், என்னது? மறைந்த உண்மை அல்லது மறைந்திருக்கும் குறிப்பு. அவர் அந்த ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் சொன்னதில், அவர் சொன்னதில் மறைந்திருக்கக்கூடிய அந்த குறிப்பை புரிஞ்சுக்கிட்டான். பிலீவ் இன் யுவர் செல்ஃப், ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்ட்ரென்த், அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டான். நாக்ட் அவுட் அல்லது நாக் அவுட், நாக் அவுட்னா என்னது? அடித்து சாய்ச்சிடுறது, ஒரே அடியில் சாய்த்தல். அடிச்சோன்னா அதுக்கப்புறம் கீழே விழுந்தா எழுந்திருக்கவே மாட்டான். அந்த அடி மாதிரி அடித்து ஆப்போனண்ட்டை சாய்ச்சிட்டான். சாம்பியன், சாம்பியன் என்னது? வெற்றியாளன். அவன் சாம்பியன் ஆயிட்டான், எல்லாத்தையும் ஜெயிச்சு கடைசி அவன் தான் வெற்றியாளன். அவனுக்கு பேர் தான் என்னது? சாம்பியன். தேங்க்ட், தேங்க்ட்னா என்னது? நன்றி சொல்கிறது. யாருக்கு நன்றி சொன்னால்? அவங்க ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சருக்கு, அகிலன் நன்றி சொல்கிறான், தேங்க்ட். க்யூரியாசிட்டி, க்யூரியாசிட்டின்னா என்னது? ஆர்வம். நம்ம எப்படி ஜெயித்தோம் அப்படிங்கிறதுல அவனுக்கு ஒரு ஒரு பேர் ஆர்வம் தோணுச்சு, எப்படி ஜெயித்தோன்னு அவனே அவனை கேட்டுக்கிட்டான்.
அவங்க மாஸ்டர்ட்டையும் கேட்குறான், வாட் இஸ் அ சீக்ரெட் அப்படின்னு சொல்லி கேட்குறான். சீக்ரெட்னா என்ன, நான் ஜெயிச்சனுடைய ரகசியம் என்ன மாஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்குறான். சீக்ரெட் பிஹைண்ட், பிஹைண்ட் என்னது பின்னால், வாட் இஸ் அ சீக்ரெட் பிஹைண்ட் மை விக்டரி இல்லைங்களா. விக்டரின்னா என்னது வெற்றி, என் வெற்றியின் ரகசியம் என்ன அல்லது என் வெற்றிக்கு பின்னால் இருக்கும் ரகசியம் என்ன மாஸ்டர் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்குறான். இந்த குழந்தைங்களே, இந்த பாடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் வரக்கூடிய முக்கியமான வார்த்தைகளுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்கும், இந்த பாடத்தை பற்றியும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருப்பீங்க இல்லைங்களா. திரும்பி திரும்பி பார்த்து முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கள். அன்டில் வி சீ நெக்ஸ்ட் டைம், பை பை சில்ட்ரன்.